பிபிஏ பிசிஏ படிப்புகளை இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு தனியார் சுயநிதி கலை அறிவியல் மேலாண்மை கல்லூரி நல சங்கத்தினர் கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசியவர்கள், தொழில்நுட்பம் சாராத கலை அறிவியல் கல்லூரிகளில் நடத்தப்பட்டு வரும் பிபிஏ பிசிஏ ஆகிய படிப்புகளை 2024-25 கல்வியாண்டில் இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் கொண்டு வரவுள்ளதாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அறிவித்துள்ளது. பிபிஏ பிசிஏ படிப்புகளை நடத்தும் கலை அறிவியல் கல்லூரிகள் ஏஐசிடிஇ அனுமதி பெற வேண்டும் என்ற புதிய அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இத்தகைய அறிவிப்பால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் நெருக்கடிகள் எழுந்துள்ளன. இது தவிர பிபிஏ பிசிஏ படிப்புகளுக்கான கட்டணம் கணிசமாக உயர்வதுடன் பிற படிப்புகளில் மாணவர்களின் சேர்க்கை முற்றிலும் சரியும் வாய்ப்பும் உள்ளது. தொழில்நுட்ப கல்லூரிகளில் இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்ற அறிவிப்பு கல்வியாளர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு வருத்தத்தை தருகின்ற நிலையில் இதனை கலை அறிவியல் கல்லூரி தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றோம். யுசிஜி அமைப்பின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கலை அறிவியல் கல்லூரி கட்டமைக்கப்பட்டு பாடங்கள் நடத்துகின்றனர். ஆனால் ஏஐசிடிஇ வழிகாட்டின் அடிப்படையில் என்ஜினியரிங் கல்லூரிகளில் இந்த படிப்பிற்கான கல்வி பயிற்றுவிப்பு, ஆசிரியர்கள் உள்பட பல்வேறு வசதிகள் இருக்காது. இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே ஏஐசிடிஇவின் இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும். தொழில்நுட்பம் சாராத படிப்புகள் என்ஜினியரிங் கல்லூரிகளில் தொடங்க அனுமதிக்க கூடாது. இது தொடர்பாக தனியாக குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என அனைத்து தனியார் கலை அறிவியல் கல்லூரி கூட்டமைப்பினர் அறிவுறுத்தினர். வணக்கம். நாங்கள் அசோசியேஷன் ஆஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் ஆர்ட்ஸ் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிற காரணத்தினால இன்றைக்கி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்குறோம். முக்கியமான ஒரு இஷ்யூ பிஃபோர் அஸ் வந்துங்க, பிபிஏ பிசிஏ அப்படிங்கிற ஒரு ரெண்டு கோர்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஒரு 30-35 வருடங்களாக நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். அந்த கோர்ஸ் வந்து இப்போ வந்து ஏஐசிடி என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த மாதிரி இந்த பிபிஏ பிசிஏ கோர்ஸஸ் வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸில் நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, அது வந்து இந்த 24-25 ஆண்டிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்க லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆஃப் ஹேண்ட்புக்லேயும் வந்துருச்சு. இது வந்து இட்ஸ் எ வெரி பிக் ஷாக் டு தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். எப்படி ஷாக்குன்னு, உங்களுக்கு வந்து ஒரு 900 இல்லை 1000 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குதுன்னு, ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிசிஏக்கார் ஒரு 60 சீட்டு, பிபிஎம்க்கு ஒரு 60 சீட்னா 160 சீட்டு, ஒரு 1000 காலேஜ் இருக்குன்னு 120,000 சீட்டு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்குறாங்க. ஆனால் ஏஐசிடி என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு டிவிஷன்லேயும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் மேனேஜ்மெண்ட்டில், ஒவ்வொன்றிலையும் 5-5 கிளாஸஸ், கோர்சஸ் பண்ணலாம், ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் 60 பேருக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட் சேர்த்தலாம் அப்படின்ட்டு ஒரு பிளாங்கெட் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னு, ஒவ்வொரு கல்லூரியிலையும் இன்ஜினியரிங் கல்லூரியிலையும் 2 கோர்ஸு, ஒவ்வொன்றிலையும் 5-5 செக்ஷன், 10 செக்ஷனு, 10 செக்ஷன்ஸுக்கு 60 மாணவர்கள் வீதம் கொடுக்கும்போது 600 மாணவர்கள். அப்போ வந்து டோட்டலாக வந்து இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜை வச்சு நம்ம வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா சுமார் 3 லட்சம் இல்லை 3.5 லட்சம் சீட்ஸ் இப்போ ஓப்பன் ஆகுது. இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பூரா ரூரல் சைடில் இருக்கிற காலேஜஸ், புவர் பீப்புள் நிறைய படிச்சுட்ருப்பாங்க. அந்த காலேஜஸில் இது வந்து ஒரு பெரிய ஹிட் வரும். பிகாஸ் இன்ஜினியரிங் காலேஜுங்கிற ஒரு ஃபேன்சி நேமில் மாணவர்கள் அங்கே போகக்கூடும். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு லெவலில் அவங்க வந்து திங்க் பண்ணணும். பட் எடுத்த உடனேயே இந்த 30-35 வருஷமாக நடத்திட்டுருக்கிற இந்த கோர்சஸை சடனாக வந்து ஏஐசிடி எடுத்து இன்ஜினியரிங் காலேஜஸில் ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை, கண்டனத்துக்குரியது, எங்களுக்கு பெரிய வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செயல். இதை வந்து கண்டிப்பாக ஏஐசிடி பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் யூஜிசி கேடியில் இதை நம்ம படிச்சுட்ருக்குறோம். நாளைக்கு இப்படியே ஒவ்வொரு கோர்ஸாக எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம், எல்லா ஏஐசிடிக்கு கொண்டு போகலாம்னு, அது வந்து நிறைய கல்லூரிகளுக்கு இதில் வந்து ஒரு இடைஞ்சல் வரும். ஏன்னா ஏஐசிடியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு, யூஜிஎஸ்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு.
அதனால் அதில் கொண்டு போய் அந்த இப்போ முதலியே யூஜிசி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது, இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கோர்சஸ் நடத்திட்டுருக்கோம். அடுத்ததாக வந்து இப்போது ஏஐசிடி உள்ளே வந்து ஏஐசிடியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ டஃப் ஜாப் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். அதுலேயும் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் போகும்போது டெஃபினட்டாக ஃபீஸ் வந்து அதிகப்படும். அது அதிகமான ஃபீஸ் வந்து நம்ம ஏழை மாணவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கும். இது வந்து அப்போ அந்த ஆங்கிளில் வந்து நீ எல்லோரும் திங்க் பண்ணி பார்க்கணும். அதனால் கவர்மெண்ட்டும் வந்து இதை இம்மீடியட்டாக இப்படி ஒரு டிசிஷன் எடுக்க தீர விசாரித்து இதில் இருக்கிற லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவெடுக்கலாம். இது வந்து டைமே கொடுக்காமல் ஒரு 15 நாள் டைம் இல்லை ஒரு மாதம் டயத்தில் சடனாக ஒரு முடிவெடுத்து உடனே 24-25 அட்மிஷன் போடுங்கன்னு ஏஐசிடி அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். அதனால் நம்ம தமிழக அரசும் என்ன பண்ணணும், ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அந்த கமிட்டியில் ஆசிரியர்கள் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் ஒரு பார்ட்டிசிபேஷன் கொடுத்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுங்கள், இது வந்து நல்லதாக கெட்டதாங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை சஜஸ்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக நாங்கள் வந்து மாற்றத்திற்கு எதிராளி அல்ல. என்ன சேஞ்ச் அலோன் இஸ் பெர்மனண்ட்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றமாக இருக்கணும். மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் ஒரு நல்ல விதத்தில் போகிறதா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியாக இருந்தாலும் சரி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதில் நிறையா இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்றிட்டு இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் அப்படிங்கிறோம். இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் அப்படிங்கும்போது வெவ்வேறு டிசிப்ளினில் இருக்கிறவங்களை ஒரு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து படிக்க வைக்கணும். ஒரு பிபிஎம் படிக்கிற மாணவனை கொண்டு வந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியாது. அது மேத்தமேட்டிக்ஸ் அந்த இது சமாச்சாரங்கள். அதே நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கும்போது இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் இஸ் பாசிபிள். நிறையா வந்து ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் வந்து பாசிபிள். அதனால் அதையும் பார்க்கணும். ஃபர்தர் மோர் நீங்கள் வந்து யூஜிசிலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஃபேக்கல்ட்டி அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் எப்படின்னா நீங்கள் நெட் ஸ்லெட் பாஸ் பண்ணணும், பிஹெச்டி வேணும், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஆசிரியர்களோட தரம் மிக சிறப்பாக இருக்குது. அந்த ஆசிரியர்களை வச்சு நாங்கள் இந்த கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதே நீங்கள் ஏஐசிடி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் தான் போதும். போஸ்ட் கிராஜுவேஷன் இருந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணி அவங்க கிளாஸஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு நெட்டு ஸ்லெட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்லை. இதெல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு டிஸ்கஸ் பண்ணால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்க்கலாம். எது மாணவர்களுக்கு நல்லது, எது சமுதாயத்திற்கு நல்லது, எப்படி போனால் எல்லோரும் வந்து அதை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகலாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதனால் நாங்கள் ஒரு கமிட்டியை போட்டு இது ஒரு டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் இந்த டெசிஷனை, இது இம்மிடியட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டெசிஷனை ஏஐசிடி கண்டிப்பாக நிறுத்தி வைக்கணும். நாங்கள் இதை வந்து ஏஐசிடிக்கும் எங்கள் ஜென்ரல் பாடியில் இதை முடிவு பண்ணி ஏஐசிடிக்கும் நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், யூஜிசிக்கும் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். வி ஹவ் ரிக்வஸ்டட் அவர் கவர்மெண்ட் ஆல்சோ டு கன்சிடர் அப்பாயிண்டிங் எ கமிட்டி அண்ட் டேக் ஆக்ஷன் ஆன் திஸ். ஸோ அதெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுங்கிறது தாழ்மையாக கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக வந்து குவாலிட்டி இஷ்யூஸ் வருங்க. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து இந்த இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்சில் தேவையான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கும்போது அதிக சம்பளங்களை கொடுத்து அந்த ஃபேக்கல்ட்டிஸை அந்த அவங்க கேடர் வேறு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட கேடர் வேறு. அப்போ வந்து அந்த குவாலிட்டி அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸே இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. இந்த இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்சுக்கு தேவையான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்க மாட்டாங்க. அது வந்து எங்ககிட்ட இருப்பாங்க. அப்போ அந்த குவாலிட்டிங்கிறது இந்த என்இபிலையும் எஸ்இபிலையும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதில் இருக்கிற அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா வி ஆர் மோர் கேப்பபிள். இது வந்து ஒரு தவறான முன்னாதாரம். நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு ஏஐசிடி சேர்மன் வந்து ஒரு இதை ஒரு முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராப்பராக அவங்க வந்து ஃபர்தராக இதை டிஸ்கஸ் பண்ணலைங்கிற மாதிரி கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். அது வந்து கவர்மெண்ட்டில் அதை வந்து ஃபர்தராக ப்ரோப் பண்ணாங்கன்னு அது என்ன ப்ரொசீஜர்ஸு என்ன ப்ரொசீஜர் லேப்ஸ் இருக்குன்னு அவங்க தான் பார்க்கணும். ஃபேக்கல்ட்டி மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, முடியும். இங்கே இப்போ அட் ப்ரெசன்ட் எடுத்த உடனே இப்போ வந்து 300-600 ஸ்டூடெண்ட்ஸ் 3.5 லட்சம் சீட்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ அந்த அளவுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் வேணும். அந்த அளவுக்கு வர்றதுக்கு டைம் ஆகும்.
அது வந்து உங்களுக்கு ஒரு 5 வருடங்களாகலாம் இல்லை 10 வருடங்களாகலாம் அந்த அளவுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் உருவாக்கணும், அவ்வளவு மாணவர்கள் போய் சேரணும். இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜில் இது வந்து அவங்களுக்கே கூட ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக கூட இருக்கலாம். பையங்கள்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போகணுங்கிற இன்டென்ஷனில் பிஇ போய் படித்தனெல்லாம் இன்றைக்கி வந்து எனக்கு பிபிஎம் போதும் பிசிஏ போதும்னு போய் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு அவங்களுக்கு பிஇ அட்மிஷன்ஸ் கூட குறையவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேனே, அங்கே இப்போ அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் அங்கே அவைலபிள் இல்லை, மார்க்கெட்லேயும் இல்லை, அது ஸ்லெட்நெட் இல்லை. அதெல்லாம் வந்து இங்கே கண்டிஷன்ஸ் நம்ம போடுறோம், பிஹெச்டி வேணும், ஸ்லெட்நெட் வேணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் அங்கே இல்லையே. அந்த அளவுக்கு வந்து இப்போ அவங்க எடுத்தாங்கன்னா நிறையா கிறிஸ்கிராஸ் ஆகும், நிறையா குழப்பங்கள் வரும், நிறைய பேருக்கு வேலைகள் போகும், நிறைய இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாம் நிறையா காலேஜஸில் மூட வேண்டி வரும். ஏன்னா அந்த கோர்சஸ் எல்லாம் வந்து இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் இல்லைன்னா கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து கல்லூரிகளை மூடிடுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு குழப்பமான நிலைக்கு கொண்டு போய் விடும். நாங்கள் கூட நாங்கள் இப்போ என்ன கேட்குறோம்னா டோட்டலாக வந்து வி ஆர் நாட் அகெயின்ஸ்டு சேஞ்ச், நீங்கள் ஒரு கமிட்டி போடுங்க, இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் ஒரு பொசிஷன் கொடுங்க, எல்லோரும் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம், நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாம், நல்லதாக இல்லைன்னா நம்ம வந்து மறுத்தரலாம். அப்படி தான் எங்களோட கோரிக்கை.